ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போறது பெரிய லெஜண்ட் காமெடி நடிகர்களை பத்தி கண்டிப்பா கிடையாதுங்க. அவங்களுக்கு பக்கவாத்தியமா பக்கபலமா இருந்த ஒரு சில காமெடி நடிகர்களை நம்ம டிவியில பார்த்து ரசிச்சிருப்போம், ஆனா அவங்களோட பேரு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த காமெடி நடிகர்கள் இல்லைன்னா இந்த லெஜண்ட் காமெடி நடிகர்கள் கண்டிப்பா இல்லை அப்படின்றத அவங்களே உணர்வாங்க. ஸோ அந்த காமெடி நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத இந்த லிஸ்ட்ல நான் பேச போறேன். ஸோ வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, அதனால ஸ்கிப் பண்ணாம மூசா பாருங்க நண்பர்களே. நேர வரையும் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோல போயிடுவோமா? இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவது நான் சொல்ல போற நடிகர் தான் நடிகர் சாப்ளின் பாலு. கிட்டத்தட்ட ஒரு 90ஸ்ல எல்லா படங்கள்லயும் கிட்டத்தட்ட இவரோட காமெடியை நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. குறிப்பா நம்ம விவேக் கூட சேர்ந்து பல படங்கள்ல வந்து இவர் காமெடி வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா இவரோட காமெடி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லோக்கல் ஸ்லாங்ல கலாய்கிற விதம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதை நம்மளால இன்னைக்கும் மறக்க முடியாது, இன்னைக்கும் டிவியில போட்டா ரசிக்கும் விதமா தான் இருக்கும். ஆனா இவர் இப்ப என்னங்க பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும் அப்படின்ற ஒரு படத்துல இவர் நடிச்சாரு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இப்ப இந்த காமெடி அப்படின்ற விஷயத்த விட்டுட்டு டோட்டலா கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறிட்டாராம் நம்ம சாப்ளின் பாலு. இப்ப இரண்டாவதா நடிகர் நெல்லை சிவா அவர்களை பத்தி சொல்லலாம். இவரோட ஸ்ட்ராங்கான விஷயமே இவரோட திருநெல்வேலி ஸ்லாங் அப்படின்னு சொல்லணும். இந்த திருநெல்வேலி ஸ்லாங்ல உட்டு பக்காவா கலாய்ப்பாரு, ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு சமீபத்துல இந்த டாடா பிர்லா அப்படின்னு ஒரு படம் நான் பார்த்தேன், அதுல கவுண்டர் மணி மற்றும் பார்த்திபன் வந்து ஒரு போலீஸ் விசாரிப்பாரு. அப்ப இவர் கான்ஸ்டபிளா இருப்பாரு. அப்ப அந்த போலீஸ் அப்படி ஸ்டைலா அந்த கேப்பை தூக்கி இவர்கிட்ட போடுவார் பாருங்க. இவர் அந்த கேட்ச் பிடிச்சிட்டு, ஏ கேட்ச்னா இதாமல கேட்ச், டெண்டுல்கரே தோத்துட்டான் போ அப்படின்னு அந்த திருநெல்வேலி ஸ்லாங்ல சொல்றது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதையும் தாண்டி நிறைய வடிவேல் படங்கள்ல இவரை பார்த்திருப்பீங்க. ஆனா இவர் என்னமோ கடைசியா நடிச்ச படம் பரமபதம் தாங்க. அதுக்கப்புறம் 2021 மே மாதம் உடல் நலக்குறைவால் இவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மூன்றாவதாக நம்ம நடிகர் அல்வா வாசு அவர்களை பத்தி சொல்லலாம். அவரோட கேரியர்ல கிட்டத்தட்ட 900 படம் பண்ணிட்டாராம், நம்ம மதுரக்காரர் தான் அவரு. ஆனா கவுண்டர் மணி மற்றும் வடிவேல் கூட நிறைய படங்கள்ல இவரை நீங்க பார்த்திருப்பீங்க. வடிவேல வந்து கூடவே இருந்துட்டு விட்டு கலாய்ப்பாரு. அந்த காமெடி எல்லாம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் காமெடி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா எதிர்பாராதமா அவரோட லிவர் ஃபெயிலியர் காரணமாக சமீபத்தில் அவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் அவரோட காமெடிகளை டிவியில போட்டா ரசிக்காத ஆட்களே கிடையாதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கவுண்டர் மணி அவர்கள் அந்த மாமன் மகள் நினைக்கிற அந்த படத்துல கவுண்டர் மணியா சத்யராஜ் எம்எல்ஏவா ஜெயிச்சிருவாரு. இவர் பக்கத்துல நின்னுட்டு, எப்படியா ஜெயிச்சாதுங்க, மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறீங்க அப்படின்னு கவுண்டர் மணி ஒரு அறைய விட்டுட்டு, நாங்க எதுகடா பண்ணணும் அப்படின்னு ஒரு 10 வசனம் பேசுவாரு. சரியா இருக்கும் அந்த காமெடி எல்லாம். அதுக்கப்புறம் இப்ப வடிவேல் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய படம் பண்ணாரு. எதிர்பாராத விதமா இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்ல. இப்ப நான்காவதா நடிகர் ஒரு விரல் கிருஷ்ணாராவ் அவர்களை பத்தி சொல்லலாம். என்னங்க அது ஒரு விரல் கிருஷ்ணாராவ் ஒரு விரல் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க, ஒரு விரல்ன்ற படத்துல அறிமுகமானாரு. அப்ப அறிமுகமாகி கிட்டத்தட்ட 600 படங்கள் தமிழ்ல பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா அவர் பண்ண படம் உள்ளம் கொள்ளை போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனா இவரோட படங்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கவுண்டர் மணியும் இவரும் இல்லாத படங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முக்காவசி கவுண்டர் மணி காமெடியில இவர் இருப்பாரு. கடைசியா விவேக் கூட கூட காம்போ பண்ணி ஒரு சில படங்கள்லாம் பண்ணாரு. கவுண்டர் மணிக்கு மாமனார் அப்படின்னா இவர் தாங்க. கவுண்டர் மணிக்கு அடி வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், இவர் தான் இவரை நம்மளால மறக்க முடியுமா? இப்ப ஐந்தாவது நடிகர் வெல்ல சுப்பையா. இவரை பத்தி சொல்லலாம். இவரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய படங்கள் இவரை பார்த்திருக்குமே. ஆனா இவர் பேர் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு இவரோட பேர் வெல்ல சுப்பையா. ஏன்னா வெள்ளையா இருக்காரு இல்லைங்களா. இவர் 2016 வருஷம் இறந்துட்டாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பல கிளாசிக் காமெடிகள்ல இவரை நீங்க பார்க்காம இருந்திருக்க முடியாது. கவுண
அவரை தொடர்ந்து ஆறாவதாக நடிகர் வினு சக்கரவர்த்தி எப்படிங்க மறக்க முடியும். தமிழ் சினிமாவில் வில்லன் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வந்தவர். கடைசியில் காமெடியில் பட்டைய கிளப்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏகப்பட்ட படங்களில் வந்து மிரட்டலான காமெடி பண்ணுவார். ஆனால் அவரோட வாய்ஸ் தாங்க அவருக்கு ப்ளஸ்ஸு. அப்படியே ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்கும். அந்த வாய்ஸை கூட கவுண்டமணி அவர்கள் என்ன புல்டவுசரை உள்ள விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் கலாய்ப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு வாய்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ அவர் நம்ம கூட இல்லை. இப்போ ஏழாவதா இடிச்ச புலி செல்வராஜ் அவர்களை பற்றி சொல்லலைன்னா இந்த லிஸ்ட்டு நிறைவடையாது. ஏன்னா கவுண்டமணியோட காமெடியில் முக்கால்வாசி காமெடி இவர் இருப்பார். கவுண்டமணி கூடவே இருந்து நிறைய ஐடியாஸ்லாம் இவர் கொடுப்பாரு. அவரை கலாய்க்கவும் செய்வார். கவுண்டமணியை கொஞ்சம் காண்டம் ஏற்றுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இவர் எப்படிங்க தமிழ் சினிமா உள்ள வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்திருக்காருங்க. என்ன படம் தெரியுங்களா, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் வந்து ரவுடி கேரக்டர் வில்லன் கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தவர். டோட்டலாக காமெடியில் இறங்கிட்டார். காமெடியில் இறங்கி நம்ம கவுண்டமணி கூட சேர்ந்து பண்ணுவார் பாருங்க. அலப்பற அதுல கூட ஒரு டயலாக் இருக்கும். செந்தில பார்த்து சொல்லுவார், இந்த கோழி லிவரை நெய்யில வறுத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு காமெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. சூப்பரா இருக்கும் அந்த காமெடி. இவரும் ஒரு லெஜண்ட் நடிகர் தான். இவரை தொடர்ந்து எட்டாவதாக இவரின் தம்பியான
பாண்டுவை பத்தி சொல்லலாம் எப்படிங்க, பாண்டுவர்களை வந்து கவுண்டமணி காமெடியில நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, கேரக்டர் ரோல்ஸ் கூட நிறைய படங்கள்ல அவர் பண்ணிருப்பாரு, உதாரணத்துக்கு சின்ன தம்பி எல்லாம் சொல்லலாம். ஆனா இவர் காமெடி நடிகரையும் தாண்டி இவர் ஒரு கிராஃபிக் டிசைனர், அது தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஏடிஎம்கே ஏடிஎம்கேயோட லோகோவை டிசைன் பண்ணதே இவர் தாங்க. இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனர் அப்படின்றனால சினிமா நடிப்பையும் தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய லோகோஸ்லாம் இவர் டிசைன் பண்ணியிருக்காராம், ஒரு நல்ல நடிகர். ஆனா இன்னைக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் அவரையும் இழந்து விட்டோம் இல்லவா. இப்ப ஒன்பதாவதா வெள்ள சுபையாவை பத்தி சொல்லிட்டு கருப்பு சுபையாவை பத்தி சொல்லலாம் அப்படிங்க. அதாவது கவுண்டமணி காமெடியில செந்திலுக்கு அடுத்தபடியா கவுண்டமணி கிட்ட அதிகமா அடி வாங்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அவர் இவர் தாங்க. பல படங்கள்ல எப்படியாவது கவுண்டமணி கிட்ட ஒரு சீனாச்சும் இவர் அடி வாங்கிடுவாரு. ஆனா அது எல்லாமே பார்த்து ரசிக்கும்படியா தான் இருக்கும். இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இவரோட படத்துல அந்த ஈயம் பூசுறது தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அந்த காமெடியை பார்க்காத ஆட்களே இருக்க முடியாது. ஒரு காமெடி ரசிகரா இருந்தா அதுல அசத்தலான நடிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இந்த டாடா பிர்லா மற்றும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை எல்லாம் ஒரு நல்ல நடிகர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையான போடுவாங்க, ஒரு காலத்தில் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அது. ஆனா இவர் நடிப்பையும் தாண்டி சாதாரண ஆள் இல்லைங்க. இவர் ஆஸ்ட்ராலஜியில பிஹெச்டி முடிச்சிருக்காரா, மற்றும் இவர் ஒரு லாயர் அட்வொகேட். இவர் இதையும் தாண்டி நிறைய டபுள் மீனிங் காமெடியை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினதே நம்ம வெண்ணிலாடை மூர்த்தி அவர்கள் தான். ஆனா கடைசியா இவர் நடிச்ச படம் இந்த விஎஸ்ஓபி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட இப்ப மொத்தமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 80 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் கலாய்கிறத ஒரு உடலை. இப்ப 11வதா நடிகர் கோவை செந்தில் அவர்களை பத்தி சொல்லலாம். தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 400 படங்கள் இவர் நடிச்சிட்டாருங்க. இவர் அதிகப்படியா நடிச்ச படங்கள் வந்து நம்ம கவுண்டமணி மற்றும் பாக்யராஜ் அவர்களோட காம்போ தான் இருக்கும். கவுண்டமணி கூட பயங்கரமா அடி வாங்குறது, கவுண்டமணிக்கு மாமனாரா இருக்கிறது, மற்றும் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில வந்து கவுண்டமணி போய் ரெஸ்ட் எடுப்பாரு வேலைக்கு போறான். அப்ப வந்து அவரை சீன்றது, அதாவது ஒரே அமுக்கு அப்படின்னு பாத்தீங்களா. இந்த மாதிரி காமெடியில எல்லாம் இவர் வருவாரு. மற்றும் பழைய பாக்யராஜ் படங்கள் எல்லாம் இவரை நீங்க அதிகமா பார்க்கலாம். இவர் கூட ஒரு நல்ல கேரக்டர் காமெடியன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா இன்னைக்கு அவர் இல்ல, அவரோட 74வது வயசுல அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவரை தொடர்ந்து 12வதாக லூஸ் மோகனை யாராலேச மறக்க முடியுமா? அதாவது மெட்ராஸ் பாஷைக்கு புள்ளியார் சூழி போட்டதே இவர் தாங்க. இவரோட மெட்ராஸ் பாஷையே வேற லெவலில் இருக்கும். கமல் அவர்கள் கூட ஒரு படத்தில் வந்து மெட்ராஸ் லாங் பேசுறதுக்காக இவர்கிட்டலாம் ட்ரைனிங் எடுத்தாரா. என்ன படம்னா மகராசன் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து குப்பத்தை சேர்ந்த ஒரு ஆளாக இருப்பார் கமல். அதுக்கு பாஷை பேசுறதுக்கு லூஸ் மோகன்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாராம். அந்த அளவுக்கு மெட்ராஸ் பாஷையை தத்ரூபமாக காமெடியை பேசக்கூடிய ஒரு சூப்பரான ஆள். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் 1000 படங்கள் நடிச்சிட்டாருங்க. 1944வது வருஷம் இவர் தமிழ் சினிமாவில் வந்தார். அதுக்கப்புறம் 1000 படங்கள் நடிச்சு இவர் கடைசியா நடிச்ச படம் தான் அழகி. இப்ப 13வதா நடிகர் ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்களை பத்தி சொல்லணும்னா அப்படிங்க. இவர் கண்டிப்பா ஒரு லெஜண்ட் காமெடியன் தாங்க. ஏன்னா தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 1500 படங்கள் நடிச்சவர். அதுவும் குறிப்பா அந்த சூரியன் படத்துல வந்து பன்னிக்குட்டி ராமசாமி அவனை ஷு அப்படின்னு பூமிதிகளாம் போவார். இந்த காமெடியெல்லாம் பார்த்து ரசிக்காத ஆட்களே கிடையாது. இவர் மெயினா டிராவல் பண்ண டீம் வந்து இந்த கவுண்டமணி, சுருளி ராஜன் மற்றும் விசு இவங்க கூட தான் டிராவல் பண்ணி பல படங்கள் இவர் நடிச்சிருக்காரு. இவர் ஆனா கடைசியா நடிச்ச படம் அந்த நாய் சேகர் அப்படின்ற ஒரு காமெடியில ஒரு தாதாவா வருவார் இல்லைங்களா, தலைநகரம், அந்த படம் தான் கடைசியா நடிச்சாரு. இன்னைக்கு அவர் காலமாயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவருக்கு அடுத்தபடியாக 14வதாக நம்ம குமரி முத்து அவர்களை பத்தி சொல்லி ஆகணுங்க. அதாவது வினோதமான சிரிப்புனா இவர் தாங்க. அதாவது இவருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் வச்சிருப்பாரு. இவர் வந்துட்டாலே அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டுதான் இவரை வந்து இன்ட்ரடியூஸே பண்ணுவாங்க. இவரும் கிட்டத்தட்ட ஒரு 720 படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இவரோட 75வது வயதில் காலமாகி விட்டாரா. ஆனா இவர் கடைசியா நடிச்ச படம் வில்லு அப்படின்றாங்க. அந்த வில்லுல வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு வந்து நீச்சல் அடிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இப்ப இல்ல. ஆனா கவுண்டமணி கூட இவரை நீங்க நிறைய படங்கள் பார்த்திருக்கலாம். 15வதா நடிகர் ஜெயமணி அவர்களை பத்தி சொல்லலாம். நம்ம நடிகர் செந்தில் அவர்களின் டூப் மாதிரி தாங்க இருப்பாரு. கிட்டத்தட்ட நிறைய படங்கள் கவுண்டமணி கூட நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் இவர் பாக்குறதுக்கு செந்தில் மாதிரி இருக்கறனால கவுண்டமணி கூட அதிகமா நடிச்சதோட நடிகர் வடிவேலு கூட இவர் நிறைய டீம் பண்ணி நிறைய படங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த காமெடி எல்லாம் ரொம்பவே சக்சஸ் ஆயிருக்கு. ஆனா இப்ப ஒரு சில படங்கள் வந்து அவர் பண்றது இல்லை. ஏன்னா வடிவேல் அவர்களை இப்ப சினிமால இருந்து கொஞ்சம் வெளில போனனால அவங்களோட டீம் எல்லாமே அப்படியே செதறிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இருந்தாலும் இப்ப ஒரு சில சீரியல்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து கேள்விப்பட்டோம். இப்போ இவருக்கு அடுத்தபடியா 16வதா நடிகர் சிவநாராயணாவை பத்தி சொல்லணும். இவரை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு சில பேருக்கு இவரோட பேர் தெரியாம இருக்கும். ஆனா செம வெயிட்டானாலு கிட்டத்தட்ட வடிவேலு மற்றும் விவேகோட காமெடியில அதிகப்படியா பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரை மாத்தி மாத்தி அடிக்கக்கூடிய ஆளா இவர் வருவாருங்க. ஒன்னு போலீஸா வருவாரு, இல்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி சபாரி சூட்ல வந்து இவங்க ரெண்டு பேரையும் மிதி மிதி மிதிப்பாரு. அதாவது வடிவேலோட காமெடி ஒரு காமெடி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடிவேல புழிஞ்சி ரசம் ஆக்கி தின்னுடும் அப்படின்னு. அதாவது இவரோட ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தன் திருடின்னு ஓடுவான், அதுக்கு வடிவேல் பஞ்சாயத்து அனுப்பாரு, அதுக்கு இவர் வந்து வடிவேல போட்டு மிதி மிதி மிதிப்பாரு. அந்த காமெடி எல்லாம் ரொம்ப ரசிக்கும் தன்மையாக இருந்தது. சமீப காலமாக இவரோட படங்களை நம்ம பாக்குறது இல்ல, இவர் வரதில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மறுபடியும் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்.
இப்போ 17வதா நடிகர் சுருளி மனோகர் அவர்களை பத்தி சொல்லலாங்க. அதாவது ஒரு காலத்துல ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா சன் டிவியில மீண்டும் மீண்டும் சிரிப்பு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. அதுல நம்ம வெண்ணிலாட மூர்த்தி அவர்கள் எல்லாரையும் பார்த்து கமெண்ட் கவுண்டர் எல்லாம் கொடுப்பாரு. ஆனா அவருக்கு ஆப்போசிட் கவுண்டர் கொடுக்குறவர் இவரா தான் இருப்பாரு. ரொம்பவே நல்லா இருக்கும் அவரோட காமெடி. அந்த பயணத்தை தொடர்ந்து இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தது. தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணாரு, கடைசியா இயற்கை படம் தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால இவருக்கு கேன்சர் வந்துட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆனனால இவர் இறந்துட்டதா சொல்லப்படுது. ஆனா ஒரு நல்ல காமெடியன் இவர் கூட. இவரை தொடர்ந்து 18வதாக நடிகர் குமரேசன் அவர்களை பத்தி சொல்லலாம். இவர் நிறைய விக்ரமன் படத்துல வருவாருங்க. நிறைய படத்துல விக்ரமன் படத்துல ஒரு நல்ல கவுண்டர் காமெடி மற்றும் இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். பார்த்தாலே ஆள் மொரட்டுத்தனமா தான் இருப்பாரு, ஆனா ரொம்ப சிரிப்பு வரும் அந்த அளவுக்கு இவர் காமெடி பண்ணுவாரு. கடைசியா இந்த ரெண்டு படத்துல கூட வடிவேல் அவர்கள் சொல்லுவாரு, ஆட்டோக்காரர் வருவார் இல்லைங்களா, இன்னுமாடா எங்களை நம்பிட்டு இருக்க, இந்த மாதிரி காமெடியில எல்லாம் இவரை பார்த்தோம். ஆனா இப்ப ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறாங்க, எந்த படத்துலயும் இவரை பார்க்க முடியல. இப்ப 19வதா நடிகர் சிட்டி பாபு அவர்களை பத்தி சொல்லலாம். சிட்டி பாபு அவர்கள் வந்து சினிமாவில் சாதிச்சதோட இந்த சின்னத்திரை நிகழ்ச்சியில வந்து பெரிய லெவலில் சாதிச்சவருங்க. ஏன்னா இவரோட சின்னத்திரை நிகழ்ச்சி மற்றும் ஓரளவுக்கு ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்லாம் இவர் ஹோஸ்ட் பண்றது எல்லாமே வேற லெவல் சக்சஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவரோட காமெடி சென்ஸ் டைமிங் வந்து வேற லெவல்ல இருக்கும். உதாரணத்துக்கு அரிகிரி அசம்பிளி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், இவரும் பாஸ்கியும் சேர்ந்து பண்ணது. அதெல்லாம் ஒரு காலத்துல இந்த 2000s நினைக்கிறேன், அந்த டைம்ல பெரிய சக்சஸ்ங்க. இதனை தொடர்ந்து இந்த அசத்த போவது யாரு, காமெடி டைம், இதெல்லாம் இவர் தான் ஹோஸ்ட் பண்ணாரு, ரொம்பவே சக்சஸ். அதனை தொடர்ந்து படத்துக்குள்ளேயும் வந்து நடிச்சாரு, இந்த பாய்ஸ், தூள், இந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லலாம். ஆனா கடைசியா இவர் நடிச்ச படம் 2014வது வருஷம் ரிலீஸ் ஆன அரண்மனை. அரண்மனைக்கு அப்புறம் இவர் வந்து பெருசா படம் பண்ணல. அதுக்கப்புறம் அவருக்கும் உடல்நிலை காரணமாக அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இவரை தொடர்ந்து 20வதாக மற்றும் கடைசியாக கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்களை சொல்லி தான் இந்த வீடியோ முடியணும். ஏன்னா இந்த லிஸ்ட்ல அவர் கண்டிப்பா வந்தே ஆனோம். இவர் ஒரு லெஜண்ட் காமெடியன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா இவர் தமிழ் சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. என்னன்னா இவரை வந்து பாக்யராஜ் அவர்கள் தான் வந்து தமிழ் சினிமாவில் கூட்டிட்டு வந்தாராம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல பாக்யராஜ் அவர்கள் ஒரு டிராமா ட்ரூப்ல போயிட்டு நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடி இருக்காரு. அந்த டிராமா ட்ரூப்பை வச்சு டைரக்ஷன் பண்ணி பண்ணதே நம்ம கல்லாப்பட்டி சிங்காரங்களாம். அதனால இவரோட நடிப்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நம்ம பாக்யராஜ் அவர்கள் இவருக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் இவரை எப்படியாவது சினிமாக்குள்ள கொண்டு வரணும், நம்ம ஃபியூச்சர்ல ஒரு டைரக்டர் ஆயிட்டா கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்களை நம்ம படத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் அப்பவே பிளான் போட்டாரா. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பாக்யராஜ் படங்கள்ல இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இவரோட காமெடியும் பக்காவா பட்டய கலப்புற அளவுக்கு சூப்பரா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு படம் சொன்னாலே போதும், அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு இல்லைங்களா, அதுதான் இந்த இன்று போய் நாளை வா. அந்த படத்துல அந்த பாக்ஸிங் கோச்சா வருவார் இல்லைங்களா, அது இன்னைக்கும் மறக்க முடியாது. இவரும் ஒரு சூப்பரான லெஜண்ட் காமெடியன்னா நம்ம கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் தாங்க. இது எல்லாம் தான் நண்பர்களே நான் சொல்ல நினைத்த நம்ம லெஜண்ட் காமெடி நடிகர் அவர்களுக்கு கூட பக்காவா பார்ட்னர்ஷிப்பா இருந்து கலக்கிய ஒரு சில காமெடி நடிகர்களை பத்தி இந்த லிஸ்ட்ல சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி இன்னும் நிறைய காமெடி நடிகர்கள் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதெல்லாம் பார்ட் டூல போறதுக்கு நான் முயற்சி பண்றேன். மற்றும் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அந்த காமெடி நடிகர் பேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. என்ன மாதிரி பல பேர் படிச்சு அவங்களோட அருமை பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை தண்ணிட்டு இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் பேசலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.